வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ஒரு பைப் ஆன் ஒன்று ரிமோட் கிட்டு டிஸ்பிளே போடும் பேனலில் மாட்டோம் பார்த்தீங்களா. நீங்கள் அத்லெட்டிக் பேனல் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்ச் தேவையில்லை, அப்படியே நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த சென்சருக்கு எந்த ஒரு சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேமரட்டோட பார்த்தீங்கன்னா இந்த பாசன் கேமரெட்டு, இந்த மாதிரி இந்த சோனி இந்த மாதிரி கேமரெட்லாம் வரும் பார்த்தீங்களா. அதை வந்து பேனல் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் டைப்பில் வரும். அதில் இந்த சென்சார்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இது வந்து உங்களுக்கு பொசிஷன் மாறும். இப்போ நீங்கள் இது வந்து ஃபீட்டுக்கு பேசிக் ரிமோட் கிட்டு பைப் ஆன் ஒன்று ரிமோட் கிட்டு. இந்த ரிமோட் கிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்பிளேயை நீங்கள் இப்படி நீங்கள் ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்சாரை வந்து இங்களுக்குள்ளே மறைக்கும். இங்களுக்குள்ளே தான் இந்த சென்சார் வரும். ஏன்னா இங்கே வந்து இந்த கேமரட்டில் வந்து சென்சார் இந்த பக்கம் இருக்கும். நம்ம என்ன செய்யணும், அப்போ இந்த சென்சரை எடுத்து நம்ம இந்த இடத்துல ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே சென்சரை நீங்கள் எடுத்து இதிலேருந்து ஒரு மூணு வயரை எடுத்து அப்படியே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இப்போ இதான் சென்சார்னு வச்சுங்க. இதிலேருந்து ஒரு மூணு வயரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் இந்த இடத்துல பற்ற வச்சு நீங்கள் இங்கே ஃபிட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி நீளமான டைப் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சென்சருக்கு அதுக்கு எந்த மாதிரி சென்சார் செட் ஆகும்னா இந்த மாதிரி சென்சார் செட் ஆகும். இப்போ இந்த இடத்துல வைக்கிற மாதிரிங்க கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சென்சார் வைக்கணும்னா நீங்கள் இந்த சென்சாருக்கும் இந்த சென்சாருக்கும் பார்த்தீங்கன்னா கால் வந்து டிஃப்ரெண்ட் வரும். இந்த வோல்ட்டு சிக்னலு இது பூரா டிஃப்ரெண்ட் வரும். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சென்சரை நீங்கள் அப்படியே எடுத்து வைக்கிறப்பள தான் நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கோ அதே மாதிரி மூணு வயரை எடுத்துகிட்டு போய் அப்படியே நீங்கள் இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்சர் வைக்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இதை சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பின் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடு ஃபஸ்ட்டு பின் வந்து ப்ளஸ் வோல்ட்டு, நடு பின் வந்து கிரவுண்டு, இந்த லெஃப்ட் பின் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் சிக்னல் அவுட்டு இந்த சென்சாரை பொறுத்தளவுக்கு. ஆனால் இந்த சென்சாரை பொறுத்தளவுக்கு மாறும். இப்போ இந்த சென்சாரை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு பின் மட்டும் தள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தள்ளி இருக்க பின் வந்து சிக்னல் அவுட்டு, இந்த நடு பின் வந்து ப்ளஸ் வோல்ட்டு, இந்த லெஃப்டில் மொதல் பின் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கிரவுண்டு. நல்லா கவனிச்சுங்க, இது கிரவுண்டு, இது ப்ளஸ்ஸு, இது சிக்னல் அவுட்டு. இந்த சென்சாரை பொறுத்தளவுக்கு இந்த சென்சாரை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சிக்னலு அவுட்டு, நடு பின் வந்து கிரவுண்டு, அந்த லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடு இது வந்து ப்ளஸ் இன்புட்டு வோல்ட்டு. இப்போ நீங்கள் இந்த சென்சார் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நான் சொன்ன மாதிரி லைனை மாற்றி கொடுக்கணும். இதே மாதிரி நினச்சி இதில் கொடுத்துடக்கூடாது, கொடுத்தோம்னா இந்த சென்சார் வேலை செய்யாது. ஒவ்வொரு கேமரெட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் சென்சார் வந்து பொசிஷன் மாறும். சில கேமரெட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சென்சாருங்கிற ஹோல்ஸே இருக்காது, வெறும் டிஸ்பிளே மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க மெட்டல் கேமரெட்லாம் பார்த்தீங்கன்னா, ரிமோட் கேமரெட் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வைக்கிற மட்டும் தான் இருக்கும், இது இருக்காது. அந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம யூஎஸ்பி போர்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த மாடலுக்கு வந்து இந்த டைப் வரும். சில மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த மாடலுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த டைப் வரும் பார்த்தீங்களா, நம்ம ஸ்லிம் டைப்பு. இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் இந்த இடத்துல டிஸ்பிளேக்கு பக்கத்தில் இந்த சென்சார் ஹோல்ஸு இல்லைன்னு வச்சுக்கோங்க. இதில் சென்சார் வருது பார்த்தீங்களா ஐயர், அந்த சென்சாரவே நீங்கள் இந்த ரிமோட்டோட சென்சாரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சென்சாரை நீங்கள் கனெக்ஷனும் கொடுக்கலாம். அது எப்படின்னு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த சென்சார் பற்றி ஒரு வீடியோ சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ரிமோட் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனல் நிறைய வரும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.